வணக்கம் அன்பு நேயர்களுக்கும் இனிய தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டுமாக நம்முடைய சேனல் மூலமாக ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய சேனல் மூலமாக பல்வேறு தொழில் சார்ந்த நிகழ்வுகள், தொழில் சார்ந்த செய்திகள் உங்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இதில் சாதனையாளர்கள், சேவையாளர்கள், தன்னார்வலர்கள், மிகப்பெரிய தொழில்களை நடத்தி வருகிற நிர்வாக இயக்குநர்களுடைய தொழில் அனுபவங்கள், சேவையாளர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம். நேயர்கள் அதிகமாக நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து பயனடைகிறோம் என்று எங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக மீண்டுமாக உங்களுக்கு வணக்கங்களையும் நன்றியும் சொல்லி இப்பொழுது நாம் இந்த காணொளி மூலமாக நாம் சந்திக்க வந்திருப்பது மதிப்பிற்குரிய திரு அருள் செல்வம் அவர்கள். அருள் செல்வம் சாரை வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து தன்னுடைய தொழில், தன்னுடைய சேவை, தன்னுடைய ரோட்டரி பயணங்கள் இவைகள் மூலமாக அனைவராலும் அறியப்பட்டவர். கொரோனா தொற்றின் ரெண்டாவது அலை அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய மகனுடைய திருமண செலவுகளை எல்லாம் ஒன்று கூட்டி கிட்டத்தட்ட 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள அந்த பெருந்தொகையை கொடைக்காகவே வழங்கியதில் இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அவருடைய அந்த செய்தி. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர் சக்கரவர்த்தி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை நடத்தி வருகிறார். கொடைத்தன்மையிலே தன்னுடைய வாழ்க்கையே ஒரு சரித்திரமாக பிறருக்கு உதாரணமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரோட்டரியிலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, மிகச்சிறந்த பண்பாளரான அவரை ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த பேட்டியை அவர் கொடுக்கும்படியான ஒரு நேரம் நமக்கு கிடைத்தது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய கொடைகளை எல்லாம், தன்னுடைய சேவைகளை எல்லாம் அதிகமாக வந்து அவர் வெளியில் சொல்கிறதில்ல, சொல்லாமல் செய்தது நிறையா. ஆனால் தானாகவே அவை செய்தியாக மாறி நிறைய மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதரைத்தான் இன்றைக்கு நாம் அவருடைய தொழிலகத்தில் சந்திக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது மதிப்பிற்குரிய திரு அருள் செல்வம் அவர்களை சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். அண்ணனை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் சேனல்லேருந்து வந்து என்னை பேட்டி எடுக்கிறதுக்குமே மிகுந்த சந்தோஷம். எங்களுடைய தொழிலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களையும் வரவேற்கிறோம். நன்றி நன்றி நன்றிண்ண. இவ்வளவு பிஸியான ஒரு மனிதர் நீங்கள், ரோட்டரி அப்புறம் தொழில்கள், சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உங்களுடைய பிஸியான இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு மீண்டுமாக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து, உங்களுடைய வாழ்க்கை பயணம் நாங்கள் பத்திரிகையாளர்களாக கோர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரு செய்தியை அது சொல்லுகிறது. ஏன்னா வந்து ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்தவரான நீங்கள் படிப்படியாக தொழிலில் வளர்ந்துருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மில்லியனர் அப்படின்னு சொல்ல முடியாது. அருள் செல்வானுன்னு ஓரளவுக்கு தொழிலில், தான் சார்ந்த தொழிலில் படிப்படியாக வளருகிறவர் அப்படின்னு அறியப்பட்டவர் நீங்கள். உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம், தொழில் பயணம், ரோட்டரி பயணம் இவைகளெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது நேயர்களுக்கு, பார்க்குற நேயர்களுக்கு அது ஒரு நிச்சயமான ஒரு சரித்திர பதிவாகத்தான் இருக்கும். சொல்லுங்கள், நான் உங்களுடைய சொந்த ஊர், அப்பா அம்மா, உங்களுடைய இளமை பருவம் இதை பற்றி நம்ம பேசலான்னு சொல்லுங்கள். என்னை இந்த பூமிக்கு வந்து அறிமுகப்படுத்திய தாய் தந்தையரை முதல் வணங்கிக் கொள்கிறேன். சொந்த ஊர் திருப்பூர் தாங்க, சொந்த ஊர் திருப்பூர். அப்பா வந்து ராம்பாளையம், அம்மா வந்து சின்னாண்டிபாளையம். சின்னாண்டிபாளையம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? என்னுடைய குடும்பத்தில்னு எடுத்துட்டிங்கன்னா அண்ணன் ஒருத்தர், அக்கா 3 பேர், மொத்தம் 5 பேர். 5 பேரும் வந்து திருப்பூரில் தான் இருக்கிறோம். அண்ணன் மட்டும் கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் காலமாயிட்டாங்க. அப்பா என்ன வாழ்வாதார தொழிலாக என்ன தொழில் பண்ணார்? நீங்கள் எப்படி அந்த தொழில் கற்றுக்கிட்டீங்க? எங்கே படிச்சிங்க? அப்பா வந்துங்க வால்பாறை பழனிசாமின்னு தான் அப்பாவுக்கு பேரை. அவர் வந்து வால்பாறையில் வந்து
அந்த எஸ்டேட்டுகளில் காலியாகிற உர சாக்குப்பைகளை புறா வாங்கி திருப்பூர் கொண்டு வந்து அதை வந்து வர்த்தகம் பண்ணுறாரு. வர்த்தகம் பண்ணுவார், விற்பாரு. வால்பாறை பழனிசாமின்னு தான் அவருக்கு பேரு. 30 வருடங்களாக வால்பாறையிலேயே தான் அவர் இருந்தார். அம்மா சின்னாண்டிவாளையம், அம்மா சின்னாண்டிவாளையத்துலேருந்து அப்பா கூட பிறந்தவங்களும் வந்து மொத்தம் 9 பேர். அருணாச்சலம் ஒளியாருங்கிறது எங்கள் அப்பாருடைய பேர். அதை நாங்கள் இப்போ ஒரு மினி கிராமம்னு கூட சொல்லுவோம். அந்த அளவுக்கு அது வறந்து விரிஞ்சு அந்த எங்கூட பிறந்த 5 பேருமே திருப்பூரில் தான் இருக்கிறாங்க. நான் படித்தது வந்து கேஎஸ்சி பள்ளிங்க. அதை முதல்ல சந்தக்கடை ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தோம். 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து பிளஸ் 1 ஜாயின்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொருளாதார நிலையினால நிறுத்த, ஏதாவது தொழில் கற்றுக்கலாம், வேலை செய்யலாம் அப்படின்னு தொடங்கிட்டீங்க. சரி, முதலாவது அப்பாவுடைய தொழிலையே செஞ்சீங்களா? முதலாவது உங்களுடைய அண்ணன் கூட இணைஞ்சு பண்ணிட்டு இருந்தேங்க சாக்கு தொழில். அப்பா பார்த்து கொடுத்த தொழில் தான் அது. 2002 வரைக்கும் சாக்கு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தோம். நான் பண்ணுறதுங்கிற தொழில் வந்து இந்த பில்டிங்கில் காலியாகக்கூடிய சிமெண்ட்டு சாக்கு பைகள், டையிங்கில் இருக்கிற அந்த உப்பு பை, இந்த மாதிரி பைகளெல்லாம் சில்லறையில் வாங்கி ஹோல்சேலாக விற்கிறது, ஹோல்சேலாக விற்கிறது. அந்த மாதிரி திருப்பூரில் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதைய எப்போது இந்த பிளாஸ்டிக் டேங்குகளை இப்போ வந்து ஒரு நிறைய இறக்குமதி எந்திரங்களை வந்து பயன்படுத்தி மிகச்சிறந்த ஃபுட் கிரேடு டேங்குகளை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க. இந்தியா முழுக்க உங்களுக்கு அந்த வர்த்தகம் இருக்குது. தற்போதைய நிலை, அந்த தொழிலுக்குள்ளாக உங்களுடைய அனுபவம், அதுக்குள்ளே எப்படி அடி எடுத்து வச்சிங்க, அதில் வந்து எப்படி ஒரு விற்பனராக இருக்கிறீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். சாக்கு வியாபாரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்கள் சாக்கு வியாபாரம் தான் பார்த்துருந்தேன். சாக்கு வியாபாரம் பார்க்கும்போதே இந்த பிளாஸ்டிக் சார்ந்த தொழில்கள் வந்து பண்ணிகிட்ருப்போம். அந்த தண்ணீர் ட்ரம்முகள் வாங்கி விற்கிற வியாபாரம் அது கூட சேர்த்து நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அது பண்ணிகிட்ருக்கும்போது திருப்பூரில் வந்து 2 டீலருக்கு இருந்தாங்க. 2 டீலருக்கு இருக்கும்போது 1 டீலருக்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து அவங்க கொடுக்கறத வந்து நிறுத்திட்டு எங்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்டாக இருந்தது. சரி, இதுக்கு வேறு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ரோட்டோ மோல்டிங் மூலம் இந்த ட்ரம்மு தயாரிக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா கொடுத்து பண்ண வச்சது வந்து அண்ணங்க. உங்கள் அண்ணன் குடன் பிறந்தவர், அவர் பேர் அவர் வந்து அப்போவே வந்து அப்போருந்தே வந்து பாலித்தீன் திருப்பூருக்கில் வந்து பிளாஸ்டிக் ஃபீல்டில் ரொம்ப அறியப்பட்டவர். வெள்ளிங்கிரி அப்படின்னா வந்து ரொம்ப அறியப்பட்டவர், ரொம்ப டெக்னிக் மூளைக்காரன் சொல்ல ஒரு மிஷினை பார்த்தா அப்படியே பண்ணிடுவார். அந்த அளவுக்கு மூளைக்காரர் அவர் வந்து பிளாஸ்டிக் தொழிலில் இருந்தங்காட்டிக்கு எங்களுக்கு இது வந்து அந்த ட்ரம்மு அந்த அனுபவம் வந்துச்சு. அந்த தொழிலை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கு உங்களுடைய தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரம்மு தயாராகுது, அது எங்கெல்லாம் வர்த்தகம் செய்யப்படுகிறது? தொழிற்சாலைகளில் கிட்டத்தட்ட 1000 ட்ரம்மு வரைக்கும் தயாராக இந்தியா முழுக்க அதை வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா. கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் அங்கேயே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குங்க பெங்களூர்லயே. அங்கிருந்து அப்படியே முற்றிலும் நவீன இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்குதா? தொடக்கத்தில் 2007 முதல்ல நாங்கள் இந்த இதுக்கு 2002 வந்து ரோட்டோ மோல்டிங் வச்சு ஒரு 5 வருஷம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரோட்டோ மோல்டிங்கிறது வந்து ட்ரம் தயாரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு 200 பீஸ் தயாரிக்கிறதுக்கு 40 நபர்கள் வேணுங்க. கேஸ் மூலம் தயாரிக்கிறது ரொம்ப வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தி. ப்ளோ மோல்டிங்கிறது வந்து ஆட்கள் கம்மி, உற்பத்தி அதிகம். அதாவது ஒரு 20 பேர் இருந்தால் 1000 ட்ரம் தயாரிக்கலாம். நாள்தோறும் அந்த மாதிரி அந்த தொழிலுக்கு 2007 எல்லாமே சிங்கிள் லேயரில் ட்ரம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்போ வந்து அதை வந்து நாங்கள் வந்து டபுள் லேயராக மாற்றினோம். மாற்றி 2007 தான் வந்தோம். 2007 அந்த மிஷின் ஆர்டர் கொடுத்து ட்ரையல் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அப்போது ட்ரையல் 3 நாளாக அதில் பீஸே வரல. இந்த தொழிலில் ஜம்பாவானா இருக்கிற ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஃபேக்ட்ரி இருக்குது. அவர் வந்து அந்த மிஷினை பார்த்துட்டு மிஷின் இது ஃபெயிலியரு உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வெளியில் போகிறாரு.
அவர் போகிற ஒரு மணி நேரத்தில் மிஷின் ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு 2007 2010 வரைக்கும் அந்த மிஷின் நல்ல முறையில் தான் ஓடிட்டு இருந்தது. இறக்குமதி எந்திரம்னா அது இந்தியா முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பு. இந்திய தயாரிப்பு பெங்களூரில் ஐஎஃப்சின்னு இருக்கார், நல்ல டெக்னீஷியன். இப்போ வரைக்கும் எங்ககிட்ட அவர் மிஷின் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. அருமை அருமை. உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய துணைவியார், உங்களுடைய பிள்ளைகள். எங்களுடைய குடும்பம்னு எடுத்துட்டிங்கன்னா மனைவி வந்து திருப்பூரில் தான் லோக்கல்லையே தான் கட்டிட்டு வந்தாங்க. அவங்களும் நீங்களும் மண்ணின் மைந்தர், அவங்களும் மண்ணின் மைந்தர். அவருடைய என்னுடைய மாமனாருடைய பேர் வந்து பொன்னுசாமிங்க, காலமாயிட்டார். மாமியார் தனலட்சுமி இருக்காங்க. அவங்க கூட பிறந்தீங்க, ரெண்டு அண்ணம்மா இருக்கா, ஒரு அண்ணன் தவறிட்டார், இன்னொரு அண்ணன் இருக்காரு. திருப்பூரில் தான் மேரேஜ் ஆச்சு. எனக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்களில் ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய பேர் வந்து அருள் பரத்தை, அவனுக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான், அருள் ஆதவ ஆயிட்டான். பெரிய மருமகளுடைய பேர் மோகன பிரியா. சின்ன பேர் திருமணம் அருள் பிரணேசிங். நம்ம ஆண்டவர் ராமசாமியனுடைய பேத்தி, அகவதி பேத்தி. ரொம்ப சந்தோஷம். சரி, பொண்ணு பேரு, சின்ன பொண்ணு பேரு, மருமக பேரு அனுங்க. ஓ சரி சரி. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வந்து ஒரு சாமானியராக ஒரு சாக்கு வர்த்தகம் பண்ணக்கூடிய நிலையில் இருந்து வாழ்க்கையை தொடங்கி படிப்படியான வளர்ச்சியை அடைந்து வந்தாலும் கூர்ந்து கவனிக்கும் பொழுது குடை வழங்குகிற அந்த காரியத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வர்றீங்க. ரோட்டரியில் 20 காலமாக நீங்கள் பயணிக்கிறீர்கள். சின்ன வயதிலிருந்தே இந்த குடைத்தன்மை தாய் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டீர்களா, அல்லது உங்களுடைய மூதாதையர்களிலிருந்து கற்றுக்கொண்டீர்களா, அல்லது சில பேருக்கு அவங்களுக்காக தோணும் நம்ம அப்படி இந்த மாதிரிலாம் சேவையெல்லாம் பண்ணுவோமே அப்படின்னு, எப்படி இந்த உணர்வுக்குள்ளாக வந்தீர்கள்? இல்லை, இது குடைத்தன்மைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய தந்தை தான். அப்பா நல்ல சம்பாத்தியக்காரரு, அருமையான கடுமையான உழைப்பாளி. அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் சம்பாரித்தது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போனார், அதே மாதிரி என்னுடைய தந்தைக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அவருடைய தந்தை, அவர் தாத்தா, அவர் நாட்டு வைத்தியரும் கூட, நிறைய வைத்தியங்களும் பிரியா பண்ணுவார். எனக்கு என்னுடைய அப்பா வகையில் தான் இந்த குடையுள்ளம் வந்ததாக நான் நினைக்கிறேங்க. அருமையாக. இந்த கொரோனா 2 அலையில் வந்து உங்களுடைய 2 புதல்வருக்கு வந்து நீங்கள் திருமணம் முடிச்சிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மதிப்பிற்குரிய ஆண்டவர் ராமசாமி ஐயா அவர்களுடைய பேத்தி தான் நீங்கள் உங்கள் பொண்ணாக எடுத்துருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள அந்த ஒரு இதை வந்து தனித்தனியாக பிரித்து எவ்வளவு செலவாகுமோ அந்த பணத்தை அப்படியே எடுத்து தனித்தனியாக தொண்டு அமைப்புக்கு, கொரோனாவில் பாதித்தவங்களுக்கு, அரசு மருத்துவமனைக்கு இப்படின்னு பிரித்து நீங்கள் கொடுத்தீங்க. ஒரு அழகான ஒரு இது போட்டு கொடுத்தீங்க. அது எல்லா நாளிதழ்களையும் வந்துச்சு, எல்லா தொலைக்காட்சிகள்லையும் வந்துச்சு. அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு செயல்பாடுகளும் எப்படி கிரியேட் பண்ணீங்க? அதாவதுங்க, பெரிய பையனுக்கு அருள் பரத்துக்கு கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கோயிலில் முகூர்த்தம் வச்சுருந்தோம். ரிசப்ஷன் வந்து வேலாயசாமி கல்யாணம், திருப்பூர் வேலாயுதசாமி, வேலாயசாமி கல்யாணம் பண்ணுறதுல நல்லா விமர்சனமாக பண்ணோம். அது பண்ணும்போதுமே பத்திரிக்கையில் வந்து இந்த காலத்தில் அன்பளிப்புகள் யாரும் வழங்காதீர்கள்னு போடுவாங்க. பத்திரிக்கையிலேயே நாங்கள் போட்டுட்டோம், நீங்கள் கொடுக்குற அன்பளிப்புகள் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொக்கமாக வழங்குங்கள், உங்கள் அன்பளிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரோட்டரி இன்டர்நேஷனல் மூலம் போலியோ ஒழிப்புக்காக கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து செய்தி போட்டிருந்தோம். திருமண அழைப்புதல்லே அப்படி போட்டு விநியோகம் பண்ணிட்டேன். திருமணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேருக்கு பக்கம் வந்திருந்தாங்க. ஒரு 5 இடம் 6 இடம் கொஞ்சம் கூட கோச்சப்படாமல் எல்லா இடத்துலையும் கவுண்டர் போட்டேன். போட்டு 6 இடத்துல வசூல் பண்ணோம். நானே எதிர்பார்க்கல, 8,90,000 வந்துருக்கு. அருமை அருமை அருமையில. நான் ஒரு
ஒரு 2-3 லட்சம் ரூபா வரலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனால் 8,90,000 ரூபா வந்திருந்தது. கூட 1,10,000 ரூபா போட்டு 10 லட்சமாக போலியோ ஒழிப்பு நிதிக்காக கொடுத்துட்டீங்க. ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் மூலமாக, அந்த ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் ட்ரஸ்ட்டில் கொடுத்து அது மூலமாக கொடுத்துட்டாங்க. அருமை அருமை அருமை. அதாவது ஒவ்வொரு மனிதனும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்புகள், இது வந்து நம்முடைய சான்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், அறிஞர்கள், இவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து ஒரு புத்தகமாக வெளியே புத்தகமாக வடிவமைச்சு அறிஞ்சது தான் நம்ம வாழ்க்கையில் படிச்சுட்ருக்குறோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே அந்த சிந்தனையும் அந்த செயல்பாடுகளும் உண்மையிலேயே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறதா. நிச்சயமாக இந்த காணொலி பேட்டி எல்லாருடைய ஒரு உள்ளத்தையும் மாற்றியமைக்கும் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ரோட்டரியிலேயே ஒரு 20 ஆண்டுகள் பயணித்திருக்கிறீர்கள், பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அருளும் செல்வமும் இணைந்தவர் அருள் செல்வம் அப்படின்னு வந்து ரோட்டரி மீட்டிங்கில் தலைவர்கள் பேசுவாங்க. அருள் செல்வம் அவர்களும் ரோட்டரியும், அதை பற்றி சொல்லுங்கள். எப்போது ரோட்டரி கல்யாண நிகழ்வுலேயே ஒன்று கொஞ்சம் பதில் இருக்குங்க சொல்லிடுறேன். சின்ன வந்த பற்றி முன்னே நம்ம சொல்கிறேன். அந்த 10 லட்சம் ரூபா நிதி நம்ம ரோட்டரி மூலமாக போகும்போது பில்கேட்ஸ் வந்து 20 லட்சம் ரூபா கொடுக்காருங்க. ஓ, அதாவது ரோட்டரி போலியோ ஒழிப்புக்காக யார் 1 ரூபா கொடுத்தாலும் பில்கேட்ஸ் வந்து 2 ரூபா கொடுப்பாரு. ஓ, அப்படி ஒரு இது இருக்குது. ரோட்டரி வந்து ரோட்டரி தான் வந்து போலியோ வந்து இந்தியாவிலேருந்து முற்றிலும் ஒழிச்சிருக்கு. எண்டு போலியோ இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ரோட்டரி தான் ஒழிச்சிருக்கு மருந்து கொடுத்து. அதனால் ரோட்டரியில் வந்து இந்த நேரத்துக்கு நாம் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சின்ன பையன் கல்யாணத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. சின்னவன் கல்யாணம் வந்து நாம் வந்து பெரியவன் கல்யாணம் விமர்சனமாக நடந்து கேட்டிக்கு அவன் கல்யாணத்தையும் விமர்சனமாக பண்ணுறான் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். அந்த கொரோனா 2வது நாளை தாக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் அதை ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டமாக கொண்டாடாட்டி என்ன. அப்புறம் அந்த கவர்மெண்ட்டுடைய சட்ட திட்டங்களும் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது. அதுக்கும் உட்பட்டு கோயிலில் வெகு எளிமையாக நடத்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்போ கல்யாணத்துக்குன்னு ஒரு பணத்தை ஒதுக்கி வச்சுருக்கிறோம். சரி, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணோம். நினச்சா சொத்து வாங்கி போடலாம், இல்லை வேறு ஏதாவது வாங்கி போடலாம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆமாம், நிறைய மக்கள் வந்து அடிந்து கொண்டு நிறைய அந்த ஒரு சில மருந்துகளுக்கெல்லாம் மணிக்கணக்கில் காத்து இருந்தது. அதனால சரி, மீதியான பணங்களை அப்படியே பல சேவை திட்டங்களுக்கு பிரித்து கொடுத்துடலான்னு குடும்பத்தில் பேசினோம். எல்லாத்தினுடைய கருத்தும் ஒருமித்து இருந்தது. இதில் என்னுடைய மனைவியினுடைய ஒப்புதலும் வந்து நான் 100 ரூபா கொடுன்னா அவங்க இதுக்கு இவ்வளோ பத்தாது, இன்னும் எச்சா கொடுங்கன்னு சொல்கிற கேரக்டரில் வந்து மனைவி அமைஞ்சிருக்காங்க. ஆனாலும் சின்னவன் கல்யாணம் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்னு பிளான் பண்ணோம். ஒரு 13 லட்சம் ரூபா ஆச்சுங்க. 37 லட்சத்தை வந்து அவனுடைய கல்யாணத்தப்பவே பிரித்து கொடுத்துட்டு பெருந்தர கோவிட் சென்டருக்கு மட்டும் 11 லட்சம் ரூபா கொடுத்துருந்தேங்க. அவர் வந்து இன்னொரு 14 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்கு, அதுக்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிரு அப்படின்னாரு. கல்யாணம் முடிஞ்சு மறுபடியும் ஒரு 14 லட்சம் ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இது எப்படி தேர்ந்தெடுத்தோம்னா எந்த இடத்துல பண தேவை இருக்கு, யார் யாருக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே போய் பயன்படணும்னு கோவிட் சென்டருக்காக ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தோம். அந்த டைமில் கோவிட் வந்து பாதித்து பணம் கட்ட முடியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு 7 லட்சம் ரூபா வந்து பிரித்து கொடுத்தோம். வகுப்பு பள்ளியை பாரப்பாளையத்தில் வந்து ஸ்கூல் கட்டிகிட்ருக்காங்க, அதுக்கு ஒரு வகுப்பறைக்கு உண்டான தொகை கொடுத்தோம். புளியம்பட்டியில் வந்து ஆசிரமம் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க, முதியோர் ஆசிரமம், அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். பல்லடை ஜிஹெச்சில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டுறாங்க, அது ஒரு கோவிட் சென்டர் எமர்ஜென்சி சென்டர் வரப்போகுது, அதுக்கு 7.5 லட்சம் ரூபா ரோட்டரி மூலமாக டொனேஷன், ரோட்டரி மூலமாக அது மேஜர் டோனர் ஆயிடுவாங்க. அதுலேருந்து பணம் வந்து அந்த ரோட்டரிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடும், அந்த மூலமாக கொடுத்தோம். இப்படி பலதரப்பட்ட இதுக்கு பிரித்து கொடுத்தங்க. அதில் இது பிரித்து கொடுத்ததில் உண்மையாலுமே
நாங்க எந்த பத்திரிகையாளரையும் யாரையும் நாங்க கூட்டிட்டு பேட்டி எடுக்கல பண்ணல. அது அதுவா தானா ட்ரெண்டிங் ஆகி இந்தியா முழுக்க இப்போ நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்டி கூட நீங்க அழைக்கல, நாங்க தான் உங்களை வந்து கடந்த ஒரு 3 மாதமாக அண்ணனை தொடர்பு கொண்டு இந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கணும். உங்களை போன்ற குடையாளர்கள் குடை வல்லர்கள் உருவாக வேண்டும் என்பது தான் இந்த காணொலி பேட்டியினுடைய உண்மையான நோக்கம்னா ரொம்ப கேட்கவே ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளீட்டக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கும்போது ஈட்டிய பொருளை அப்படியே எடுத்து எடுத்து கொடுக்கறதுல வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ரகசியம் இருக்கும். உங்கள் அனுபவத்தில் ஏன் நாம் வந்து பெற்றுக்கொண்டதை கொடுக்க வேண்டும் சொல்லுங்க. சொல்ல போனீங்கன்னா அப்பா என்னுடைய பொருள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எங்ககிட்ட பெருசாக அப்பானுடைய சொத்துன்னு எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் இவ்வளோ தூரம் நல்ல விதமாக இருக்கிறோம்னா அப்பா பண்ண புண்ணியம் புண்ணியம். அதனால் எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டியது சொத்த சேத்திரமும் இல்லையோ குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்திடும். அந்த புண்ணியத்தை சேர்த்திட்டோம்னாவே ஃப்யூச்சரில் நம்மளை வந்து வளர வச்சிரு. இங்கே இந்த கொடுக்குற தன்மை அப்படிங்கிறத வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்பா மூலம் நம்மக்கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே ரோட்டரியில் நாம் இணைஞ்சோனேந்தால் அது வந்து ஒன்று அதி தீவிரமாக மாறுது. எந்த இடத்துக்கு கொடுக்கலாம், நம்ம ஒரு சேவை திட்டத்துக்கு கொடுக்கலான்னு நினைக்கும் போதுங்க அதில் ஏதாச்சும் ஏமாற்றிடுவாங்களோ, நம்மளுக்கு தெரியாமல் ஏமாற்றி வாங்கிடுவாங்களோ, கரெக்டாக பயன்படாமல் போயிருமோ, இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆனால் ரோட்டரி மூலமாக கொடுக்கும்போது அது 100% 100% வந்து உரியவர்களுக்கு சென்றடைகிறது, கரெக்டாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே வந்து கொடையுள்ளத்தை வந்து எச்சு பண்ணது. தொழில் வளர்ச்சி கூட உங்களுடைய தொழில் வளர்ச்சி கூட இந்த கொடைத்தன்மையால் பல மடங்கு நான் வளர்ந்துருக்கிறது காரணமே இந்த கொடைத்தன்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கொடையாக 100 டேங்கு கேட்ட இடத்துல ஒரு சம்பவம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவதுங்க கொடையுள்ளத்தை பற்றி நம்ம நான் ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக இந்த சேவை திட்டம் பண்ணிகிட்ருக்கிறோம்னா ஒரு 15 வருடம் 20 வருடங்கள் இடதுகை வலதுகை கூட தெரியாமல் தான் பண்ணிட்டு இருப்பேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். ஆனால் ஒரு 4-5 வருடமாக வந்து நாம் இப்படி கொடுத்தா நம்மளை பார்த்து ஒரு பல பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வந்து ஒரு சில மேட்ரு வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து அனுமதிக்கிறோம். அது மறுக்க முடியாத உண்மையாகவும் இருக்கு. இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்து கொடுக்குறீங்களும் நிறையா இருக்காங்க. அந்த இதை பற்றி சொன்னீங்க இல்லையா, ஒரு 100-10 டேங்கு கேட்டாங்க, அதை அந்த சம்பவத்தை சொல்லு. ரோட்டரி பயணம்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்க என்னை வந்து ரோட்டரியில் அறிமுகப்படுத்தியது வாசு, வீடியோ வாசுன்னு சொல்லுவாங்க, பாரதி வாசுன்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து ரோட்டரியில் என்னை அறிமுகப்படுத்துகிறாரு. மிட் டவுன் ரோட்டரியில் இருந்தேங்க, ஒரு 15 வருடங்களுக்கு பக்கம் மிட்டன் ரோட்டரியில் இருந்தோம். அந்த மிட் டவுன் ரோட்டரியில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரிக்கு வந்திருக்கிறோம். ரோட்டரி சேவை திட்டங்கள் நிறையா பண்ணுறாங்க. இப்போது பிளட் பேங்க் பண்ணியிருக்கிறோம், ஹீல் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், அது மாதிரி ரோட்டரி சேவை திட்டங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. ரோட்டரியில் இணைஞ்சோனையும் தான் நம்மளுக்கு வந்து அந்த இதுவும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த சேவை திட்டத்துக்குள்ள உள்ள வரும்போது ரோட்டரி கவர்னர் ஒருக்கா இங்கே ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்காங்க, கேரளா கவர்னரு வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பள்ளிக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு உண்டான டாய்லெட் கட்டி கொடுத்தாங்க. ரோட்டரி இன்டர்நேஷனல் மூலமாக 100 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து பெண் குழந்தைகளுக்கு உண்டான பள்ளிகளை கட்டி கொடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து 2012-13 இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அவர் வந்த காலகட்டம் வந்து இதே ரூமில் தாங்க, இதே ரூமில் தான் வந்து உட்காந்து எங்கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் 100 டாய்லெட்டுக்கு பண்ணுறோம், நீங்கள் ஒரு 10 டேங்க் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 இடத்துக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். நான் அவர்கிட்ட 10 டேங்க் கொடுக்க முடியாதுங்கன்னு மறுத்தேன். அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அப்புறம் கொடுத்தா 100 டேங்க்கும் கொடுப்பேன், 10 டேங்க்கு மட்டும் தரமாட்டேன் அப்படின்னா அவர்
அந்த மாதிரி முழுசா அவர் கேட்ட 100 டேங்கையுமே இலவசமா கொடுத்துட்டீங்க. கொடுத்தேங்க. அதே மாதிரி எங்கிட்ட இன்னொரு பழக்கம் இருக்குதுங்க, அதாவது தானமாக கொடுக்கறது சிறந்த பொருளாக இருக்கணும், நல்ல தரமான ப்ராடக்ட் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் வந்து உறுதியாக இருக்கிறோம். அந்த 100 டேங்க் கொடுத்தங்க, கொடுத்து நம்ம எந்த எதிர்பார்ப்புமே வைக்கல. அந்த இடத்துல வந்து அந்த 100 டேங்க் கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏன் உருவாச்சுன்னா, பெண் குழந்தைகளுக்கு உண்டான டாய்லெட் அப்படிங்கும்போது அந்த பெண் குழந்தைகள் அந்த சிறுநீர் கழிக்கிறக்கோ மற்றது அந்த வசதிகள் கரெக்டாக இல்லைன்னா எவ்வளோ அவதிங்க. ரொம்ப 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 அவதி. அந்த அந்த ஒரு வேட்ஸ்க்காகவே 100 டேங்க் கொடுத்தோம், எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்தோம். ஆனால் நம்ம ஒரு 15 நாள் 20 நாள் இருக்குங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் 10,000 டேங்க் வேணும்னு நம்மகிட்டயே அதே தேடி வருது வருது. இது இயற்கையாக நடக்குதுங்க. இது ஒவ்வொரு விஷயமும் வந்து நாம் எதையும் எதிர்பார்த்து பண்ணுறதில்ல. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்க கொடுக்க ஏதோ ஒன்று பல மடங்கு இல்லைங்க, 100 மடங்கு திரும்பி வருது. 100 மடங்கு இந்த தொகையெல்லாம் நம்மளால் இப்போ இந்த 52 லட்சமே கொடுக்க முடியுமான்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் என்ன கேட்டிங்கனாவே பெரிய தொகையாக இருக்கும். உண்மையாலுமே இப்போ நான் இருக்கிற வீடு வாங்கும்போது என் கையில் 1 ரூபாயும் கூட கிடையாதுங்க. அப்போ 31 லட்சம் ரூபா அந்த இடத்த வாங்குறக்கு நண்பர்கிட்டையுமே நகையடமா அமைச்சும் அப்படியும் இப்படியும் தான் நம்ம வாங்கினோம். ஆனால் இப்போ இந்த 52 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க. கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம்னு நம்ம சொல்ல, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், நம்ம மூலம் பண்ணுறார். நிச்சயமா நிச்சயமா, அவ்வளோதான். இல்லை உங்களுடைய குடும்பத்தினருடைய குடும்பத்தினருடைய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய துணைவியாருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ பெரிய இப்படிலாம் நீங்கள் கொடையை அள்ளி கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மில்லியனர் கொடுக்கறது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய டொனேஷன் எல்லாமே சேவை திட்ட ஸ்பான்சர்லாம் அப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? சிம்பிளாக சொல்ல போனாங்க, ஏன்னா 2nd தலைமுறை வந்துட்டாங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கல்யாணத்துக்கு பின் தான் வந்து வளர்ச்சிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி ஆகட்டு, என்னுடைய உடல் நலமாகட்டு, எதுவாகட்டு, அவங்க இல்லாமல் எதுவும் அசைகிறது. கொடுக்குற தன்மை வந்து எங்களுக்கு வந்து வளர்ந்ததுக்கு உண்டான மெயின் காரணம் மனைவியினுடைய ஒத்துழைப்பும். 2000 அல்லது 98 இந்த மாதிரி காலகட்டங்கள் இல்லைங்க, பெரிய வசதி கிடையாது. அர்பன் பேங்கில் லோனுக்கு போய் நகை லோனுக்கு போய் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் நிற்போம். ஏன்னா அப்போ ஒரு டோக்கன் எழுதி தருவாங்க, அந்த டோக்கனை வச்சுட்டு தான் நான் போய் அந்த நகை லோன் வாங்க முடியும். அந்த காலகட்டத்தில் இருந்து என்னுடைய மனைவி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த தினமலர் பேப்பரில் வந்துங்க உதவுங்கள் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு உதவி கேட்டு வருங்க. நான் ரெகுலராக தினமலர் வாசகர், தினமலர் டெய்லியும் வாங்கிட்டு இருப்போம். அந்த வர்ற இதையே ஒவ்வொன்றையும் கட் பண்ணி எடுத்து வச்சு 50-50 ரூபா செக் போட்டு அனுப்ப ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்தில். அதில் அவங்க அனுப்புறது என்னென்னா, அப்போ பணம் பெருசாக இருக்காதுங்க அந்த நேரம், உங்களை உங்களுடைய தேவைகளையே நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு போராடக்கூடிய நேரம் இல்லை, இருக்காது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அர்பன் பேங்க் போவாங்க, நகை அடமானம் வைப்பாங்க, நகை அடமானம் வச்சு அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் திருப்பி பணம் இருக்கும்போது போய் கட்டி எடுத்து வச்சுக்குவாங்க. இதில் வந்து மீண்டும் தேவைப்பட்ட பணம் இல்லைனாலும் நகைய அடமானம் பண்ணி அதை கொடுத்துடுறது கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு இந்த சேவை திட்டத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு வேலைக்காரர்களையோ சொந்தக்காரர்களையோ யாரையும் அனுப்ப மாட்டாங்க. செக் புக் வாங்கணுன்னாலும் அவங்களே தான் பேங்க்குக்கு போவாங்க. அந்த தபால் பெட்டியில் போடணுன்னாலும் ஒன்றா நான் போவேன், இல்லை எங்கள் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மட்டும் போய் பண்ணவும் மூலியோ. இதில் வந்து பணியாளர்கள் யாரையுமே ஈடுபடுத்துறது இல்லைங்க. இந்த வேலை வந்து முழுக்க முழுக்க நாமளே பண்ணோன்னு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து 50, 100 ஆகி 200 ஆகி 250 ஆகி 500 ஆகி இப்போ 1000 ரூபாய். மிக்க மகிழ்ச்சினை. ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு கொடையாளரை, ஒரு மனிதநேய பண்பாளரை சந்தித்தது எங்களுக்கு பெரிய ஆனந்தம். உங்களுடைய இந்த காணொளி பேட்டி ஒரு மிகப்பெரிய செய்தியை இந்த உலகுக்கு அளிக்கிறது. அன்பு நேயர்களே, மதிப்பிற்குரிய திரு
அருள் செல்வம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை பதிவை, அவருடைய பயணத்தை, அவருடைய தொழில் பயணத்தை, அவருடைய ரோட்டரி பயணத்தை, அவருடைய செயல்பாடுகளை மிக அழகாக நம்மிடத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த காணொளி நமக்கு ஒரு மறைபொருளை வெளிப்படுத்தியிருக்கிறது. கொடுப்பதன் மூலமாக மனிதன் மிகச்சிறந்த நிம்மதியான ஒரு நிலையையும் வளர்ச்சியையும் எட்ட முடியும் என்று சொல்லி நமக்கு ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறது. ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லிக்க வந்துக்கிறேன். அதாவது வந்து சேவை மனப்பான்மையால் பொருள் வளருது, அதாவது கொடுப்பதன் மூலம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து ஒரு இக்கட்டான நிலைமையிலையும் கூட நாம் வந்து தப்பிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரகசியம். இதில் வந்து ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, தூத்துக்குடியில் ஒரு இந்த சுனாமி வந்த டைமு நான் தூத்துக்குடியில் போய் தங்கியிருக்கிறேன். எந்த சுனாமி சொல்றீங்க? 2004 அப்போ வந்த போது அந்த சுனாமி வந்த டைம்ல இல்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னால நான் போய் அங்க தங்கி இருக்கிறேன். தங்கி இருக்கும்போது டெய்லி ஒரு அசோக் பவன் கடற்கரை ஒட்டி ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கதான் போய் சாப்பிடுவேன். காலையில நேரத்துல காலையில 7 மணிக்கே போய் சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டு நேரமா அந்த வேலையை பார்க்க போகணுங்கிறதுக்காக அப்போ டெய்லி அந்த இடத்துல வந்து மனநிலம் பாதிச்சவங்க ஒரு 15 பேர் 20 பேர் வருவாங்க. அவர் வந்து அப்போவே அவருக்கு ஒரு 75 வயசுலாம் இருக்கு, பிராமணர் அவர். அவருடைய ஹோட்டல் அந்த வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து காலையில் வியாபாரம் கூட ஆயிருக்காது, பொட்டனை மடித்து மடித்து இட்லி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். 20 பேர் 25 பேர்த்துக்கு அங்கே வந்து அன்னதானம் நடந்துரும் காலையில். அதில் இன்னொரு விஷயம் என்ன நான் பார்த்தேன்னா, அடுத்த நாள் நான் அந்த ஹோட்டலுக்கு போகிறேன். அடுத்த நாள் போகும்போது அதே மாதிரி வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அதில் அவன் வந்து ஒருத்தர் ரொம்ப அவசரப்படுறாப்புல, குடு குடு சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நேற்றுக்கு தான் இட்லி கொடுத்தேன், இப்போ இட்லி தான் ரெடியாக இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பூரி ரெடியாயிரு, பூரியும் கிழங்கும் தர்ற அப்படிங்கிறார். அது அதை கொடுக்கறது ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிறது இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நபர். இதிலிருந்து நான் எப்படி நான் கண்டுக்கிட்டேன், என்ன விஷயத்த நான் சொல்ல வர்றேன் அப்படின்னாங்க, எல்லா பக்கம் சென்னை ஆகட்டு இல்லை கேரளாக்குள்ளேயே ஆகட்டு ஸ்ரீலங்காவில் ஆகட்டு எல்லா பக்கம் வந்து கடல் அலைகள் வந்து மேலே ஏறி வந்து வெளியிலிருந்ததெல்லாம் இழுத்துட்டு நிறைய உயிர் சேதமாச்சு. திருச்செந்தூரும் தூத்துக்குடியிலையும் தான் கடல் உள்வாங்குச்சு. இந்த பெரியவரை காப்பாற்றுறதுக்காகவே கடல் உள்வாங்குச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த ஒரு அற்புதமான அன்னதான திட்டம் எத்தனை மக்களை காப்பாற்றிருக்கோம். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிற காரியம் சின்ன கடை தான் சொல்கிறீங்க, அது காலையில் கடையை திறந்தோன்னே படித்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையுமே விஷயங்கள் நடந்திருக்கு. நான் ஒரு டைம் வந்துங்க செம்மாண்டம்பாளையத்தில் வள்ளலார் முதியோர் இல்லம்னு ஒரு இல்லம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த பெரியவர் வந்து என்கிட்ட வந்து பாலுக்கு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஒரு ஆண்டுக்கு வந்து பால் நான் வாங்கி கொடுத்துட்றேங்க, நீங்கள் அதுக்குண்டான தொகையை என்கிட்ட வாங்கிக்கிங்க மாதம் மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தாராபுர ரோட்டில் ஒரு ஸ்கூலில் ரோட்டரி மீட்டிங் ஒன்று நடக்குது, நான் அப்போ டூ வீலரில் தான் போயிட்டுருக்கிறேன். கல்யாணி பெட்ரோல் பங்கு வீதி சரியான பிஸியான வீதிங்க. அப்பமும் இடையில டிவைடர் வச்சுருக்கிறாங்க போயிட்டுருக்கிறேன். டிவைடரை தாண்டினோனையுமே ஒரு சின்ன குழியாட்டிருந்து குழியில் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டேன். டிவைடருக்கு அந்த பக்கம் விழுகிறேன், அதாவது இப்படி வண்டி இந்த பக்கம் இப்படி வரணும் அடுத்த வண்டிங்க. பயங்கரமான பிஸியான ரோடு, என்னுடைய தலை எல்லாமே அந்த பக்கம் போய் கீழே விழுகிறோம். ஆனால் அந்த நேரம் பார்த்து எந்த வண்டியுமே வரல, டோட்டலாக வரல. என்ன காரணம், ஏன் வண்டி வரல அப்படின்னு நான் பார்த்தோம்னா, அந்த போலீஸ் மாகாளியம்மன் அந்த போலீஸ் பக்கத்தால் இருக்க கோயிலில் வந்து தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னு டோட்டலாக டிராஃபிக் ஜாம். அதை வந்து நான் என்னவா நினைக்கிறேன்னா, அந்த முதியோர்களுக்கு பால் வாங்கி கொடுத்த ஒரு அந்த விழா தான், அந்த ரோட்டரியில் நடக்கிறதும் அந்த விழா தான். அவர் வர சொல்லி இருக்கிறோம், அவர் வர சொல்லி அவருக்கு பணம் கொடுக்க போகிறாதுல. ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நாம் கீழே விழுந்து எந்த வண்டியுமே வராமல் இருந்ததுக்கு ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் காரியத்துக்காக நான் என்ன நினச்சேன்னா, அவங்களுக்கு பால் வாங்கி கொடுத்தங்காட்டிக்கு நம்மளுக்கு பால் ஊத்துறது நின்று அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே நிறைய
அதே மாதிரி தர்மம் தலையாக்குங்கிறதையும் வந்துங்க உறுதியை பார்த்தோம். தர்மம் வந்து நாம் ஒன்ற தர்மம் நம்ம தலையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வர்ற தலையும் கூட பாதுகாக்குங்கிறத வந்து நான் ஊட்டியில் ஒரு இடத்துல உணர்ந்தேங்க. ஊட்டியில் நானும் ஒரு மூணு ஓட்டம் இருக்குது, நானும் என் துணைவியார் மட்டும்தான் போயிட்டுருக்குறோம். துணைவியார் பின்னால் கொண்டிருக்காங்க, டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. ஒரு நல்ல மழை, அளவான மழை பெய்யுதுங்க. ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி கீழே இறங்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல பெண்டு, ஒரு 19 வயசு சிறுவனுங்க, அப்படியே நல்ல வேகமாக வந்து சறுக்கிட்டு வந்து வண்டிகள் விழுந்துட்டான். அப்படியே வண்டிகள் விழுந்துட்டான், இருசக்கர வாகனத்தில் வந்து வண்டிகள் விழுந்துட்டான். இதில் என்னென்னா, நம்ம டிரைவர் வந்து அந்த பையனை காப்பாற்றியே ஆகணுங்கிறக்காக நல்லா உடைச்சி ஒரு பயங்கரமான மண் திட்டு அதில் கொண்டு போய் அடிச்சிட்டார் வண்டியை. இதில் என்னென்னாங்க, ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்னாலும் சரி, 100 மீட்டருக்கு அந்த பக்கம்னாலும் சரி, 100 மீட்டருக்கு இந்த பக்கம்னாலும் சரி, மண் திட்டு கிடையாது, டீலாக தான். பையன் தலையில வண்டி ஏறிடுச்சு அப்படிங்கிறாரு. வீட்டில் பயங்கரமான பதறிக்க, இதுல என்னன்னா, அந்த நேரத்தில் கரெக்டா சீட் பெல்ட்டையும் கழட்டி விட்டுட்டு எங்கிட்ட முன்னால் வந்தான் பேசுறதுக்காக. கொஞ்சம் லைட்டான அவங்களுக்கு அடி, கார் வந்து ஒரு சைடு நல்லாவே அடி வாங்கியிருந்தது. நான் பயங்கரமான பதற கீழே வந்துட்டேன், கீழே இறங்கி நான் கீழே இறங்குறேன், அந்த பையன் மேலே எந்திரிக்கிறான், தலை அடி படல. என்ன ஏறி இருக்கு அப்படின்னா, அவனுடைய ஹெல்மெட் கழண்டு வந்து வண்டிக்குள்ளே அடித்து ஏறிந்திருக்குது. அந்த பையனும் காப்பாற்றப்பட்டானுங்க. உண்மையாலுமே வந்து அந்த நேரம் வந்து எப்பேற்பட்ட நேரம், எவ்வளவு பதட்டமாக, நாம் பண்ண அந்த புண்ணியந்தான் மண் திட்டாக வந்து நின்றுருக்கு அப்படிங்கிறத உணர்றோம். அந்த மண் திட்டுங்கிறத விட அந்த 19 வயசு சிறுவன் ஏதாச்சும் அடிவிட்டு இறந்துருந்தாலும் இப்போ வரைக்கும் பெரிய ஒரு மன உளைச்சலாக தான் இருந்திருக்கு. மாதிரி ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் வந்து தலை காக்குங்கிறத வந்து நிறைய இடங்களில் வந்து உணர வைக்குதுங்க. நம்ம தலையை மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து நம்மளை தொடர்ந்து இருக்கிறவங்களையும் ஏன்னா அதன் மூலமாக நீங்கள் பதறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் விரும்புகிறாங்க. அதுதான் உண்மை. மிக்க மகிழ்ச்சி. ஒரு உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். நீங்களும் மனப்பூர்வமாக உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பதிவு செய்தீர்கள். இது நிச்சயமாக நேயர்களுக்கு மிகவும் மிக மிக பிரயோஜனமான ஒரு காணொளியாக இருக்கும். உங்களுடைய தொழிலும் நீங்களும் உங்களுடைய சேவைகளும் மென்மேலும் வளர இறைவன் எல்லா நலன்களையும் உங்களுக்கு தர மனமார்ந்த வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த காணொளி பேட்டியின் கதாநாயகனாக நம் மத்தியிலே பேசின திரு அருள் செல்வம் அவர்களின் இந்த காணொளி பேட்டி நமக்கு உணர்த்துவதெல்லாம், இறைவன் எனக்கு அளித்தது எல்லாம் இயலாமையில் உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கே என்று அறுதியிட்டு கூறுகிற இந்த அருமையான காணொளி பேட்டி, கொடுப்பவர்கள் என்றுமே குறைவுபட்டு போவதில்லை, அவர்கள் வற்றாத ஜீவநதியாக பல்கி பெருகி இந்த பூமிக்கு வெளிச்சமாக, உப்பாக, பசுமையாக, செழிப்பாக என்றைக்கும் வாழ்ந்து நிலைத்திருப்பார்கள் என்பதற்கு இந்த காணொளி பேட்டி மிகுந்த ஒரு உதாரணமாக திகழ்கிறது. இதோ அவரது தொழிலக காட்சியை காண்கிறீர்கள். அவர் தயாரித்து வழங்குகிற தரமான அந்த தண்ணீர் தொட்டிகள், மின்சாதனங்களுக்கு பயன்படுகிற அந்த பைப்பு, இவற்றை அவர் தயாரித்து வழங்குகிறார். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த நல்ல செய்தியை நீங்கள் பகிர்ந்து அநேகருக்கு இது பிரயோஜனப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.